வணக்கம். இதற்கு முந்தைய யூடியூபில் நாம் கின்ஷிப்பின் பொருள், வரையறை, கின்ஷிப்பின் வகைகள் மற்றும் டிகிரி ஆஃப் கின்ஷிப் என்பதை பார்த்தோம். அவ்வலைவொளியின் நீட்சி பகுதியாக கின்ஷிப் யூசேஜஸ் அதாவது உறவு முறையின் பயன்பாடுகள் என்பதை இவ்வலைவொளி மூலம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே எந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு உறவும் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை உள்ளடக்கியது. உதாரணமாக, தந்தையிடம் மகனின் நடத்தை என்பது மரியாதைக்குரியதாக இருக்கும். அதேபோல் மனைவியிடம் கணவனின் நடத்தை என்பது அன்பு கலந்ததாக இருக்கும். இதுபோன்ற வெவ்வேறு உறவினர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்தும் பயன்பாடுகள் உள்ளன. இந்த பயன்பாடுகளைத்தான் கின்ஷிப் யூசேஜஸ் அதாவது உறவின் பயன்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உறவு முறை பயன்பாடுகள் சமூகத்தில் நிறைய காணப்பட்டாலும் 6 முக்கிய உறவு முறை பயன்பாடுகளான அவாய்டன்ஸ், ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப், டெக்னானமி, அவங்குலேட், அமிட்டேட் மற்றும் குவேட் என்பதை ஒன்றன்பின் ஒன்றாக காண்போம். முதலில் அவாய்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ற தவிர்ப்பு உறவுகள் எவ்வாறு அனுசரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். பொதுவாகவே அனைத்து சமூகங்களிலும் தவிர்க்கும் உறவு முறை பயன்பாடு ஒரு வடிவத்தில் அல்லது மற்றொரு வடிவத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது, இவ்வுறவு முறை பயன்பாடு என்பது இரண்டு உறவினர்களுக்கும் ஒருவருக்கொருவர் விலகி இருக்க வேண்டும் என்று அர்த்தம். இவ்வுறவினர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்ப்பதை கூட தவிர்க்க வேண்டும். உதாரணமாக, மாமியார் மருமகனையும் மாமனார் மருமகளுடனும் பேசுவது அல்லது பார்ப்பது அல்லது பழகுவதை தவிர்க்கின்ற பயன்பாடாக இன்றும் இந்திய கிராமங்களில் அனுசரிக்கப்படுகின்றன. இனி ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப்பை பார்ப்போம். ஜோக்கிங் ரிலேஷன்ஷிப் என்பதை தமிழில் அர்த்தம் கொள்வதாக இருந்தால் நகைச்சுவை பயன்பாட்டு உறவு முறை என்று பொருள் கொள்ளலாம். இவ்வுறவு முறை பயன்பாடானது அவாய்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பிற்கு தலைகீழான உறவு முறை பயன்பாடு என்று சொல்லலாம். இவ்வுறவு முறை பயன்பாட்டின் கீழ் ஒரு உறவு மற்றவரை கிண்டல் செய்ய அல்லது கேலி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு ஆணுக்கும் அவனது மனைவியின் சகோதரிக்கும், அதேபோல் ஒரு பெண்ணிற்கும் அவளுடைய கணவனின் சகோதரிக்கும் இடையிலான உறவு நகைச்சுவையான உறவுகளாகும். இவ்வாறாக இவ்வுறவுகளுக்கு இடையே கேலி செய்வது மற்றும் கொச்சையான குறிப்புகளை பரிமாறிக்கொள்வதெல்லாம் இவ்வுறவு முறை பயன்பாட்டில் அனுசரிக்கப்படுகின்றன. இனி டெக்னானமி என்ற உறவு முறை பயன்பாட்டினை பார்ப்போம். டெக்னானமி என்ற வார்த்தையை தமிழில் அர்த்தம் கொள்வதாக இருந்தால் செய் வழி பெயர் என்று சொல்லலாம். டெக்னானமி என்ற உறவு முறை பயன்பாட்டின்படி ஒரு உறவினர் பெயரை நேரடியாக சொல்லாமல் அல்லது குறிப்பிடாமல் மற்றொரு உறவினரின் மூலம் அழைப்பதை அல்லது குறிப்பிடுவதைத்தான் டெக்னானமி என்பதாகும். உதாரணமாக, இந்து குடும்பங்களில் ஒரு மனைவி தனது கணவனின் பெயரை உச்சரிக்காமல் தனது மகன் அல்லது மகள் மூலம் அவரை குமாரப்பா அல்லது கீதாவினப்பா என்று இன்னொரு உறவின் மூலம் குறிப்பிடுவதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இனி அவங்குலேட் என்ற உறவு முறை பயன்பாட்டினை பார்ப்போம். அவங்குலேட் என்பது தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் அளித்து பயன்படுத்துகின்ற உறவு முறையை தான் அவங்குலேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உறவின் பயன்பாடு என்பது தாய் வழி குடும்பத்தின் தனித்துவமான அம்சமாகும். இவ்வுறவு முறை பயன்பாட்டில் தாய்மாமனுக்கு தன் சகோதரியின் மகன் மகள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை தருகிறது. அது மட்டுமன்றி, இந்த உறவு முறை பயன்பாட்டில் தந்தைக்குரியதை மிஞ்சும் வகையில் தாய்மாமனுக்கு சிறப்பான கடமைகள் உள்ளது. எனவே இவ்வுறவு முறை பயன்பாட்டில் தந்தையின் பந்தத்தை விட தாய்மாமன் பந்தமானது மிக மிஞ்சி நிற்கிறது. அது மட்டுமன்றி, இவ்வுறவு முறை பயன்பாட்டில் எல்லாவித அதிகாரமும் தாய்மாமனுக்குத்தான் உள்ளது. அது மட்டுமன்றி, அனைத்து ஆண் உறவினர்களுக்குள் தாய்மாமன் ஒருவரே முதன்மையான இடத்தை பெறுகிறார். இனி அடுத்ததாக அமிட்டேட் என்ற உறவு முறையின் பயன்பாட்டினை பார்ப்போம். அமிட்டேட் என்ற ஆங்கில சொல்லினை தமிழில் அர்த்தம் கொள்வதாக இருந்தால் இணக்கமுடை உறவு முறை என்று சொல்லலாம். இவ்வுறவு முறை பயன்பாடானது
தந்தையின் சகோதரிக்கு, அதாவது அத்தைக்கு முக்கிய பங்கு வழங்கப்படும் போது அதை அமிட்டேட் அல்லது இணக்கமுடைய உறவு முறை என்கிறோம். இங்கு தந்தையின் சகோதரிக்கு தாயை விட அதிக மதிப்பு கிடைக்கப்பெறுகிறது. அடுத்ததாக கூவேட் என்ற உறவு முறை பயன்பாட்டை பார்ப்போம். கூவேட் என்ற சொல்லுக்கு தமிழில் அர்த்தம் கொள்வதாக இருந்தால் தம்பதியடை உறவு முறை என்று சொல்லலாம். இவ்வுறவு முறை பயன்பாட்டில் மனைவியின் பேறுகாலத்தின் போது மனைவியுடன் கணவன் வாழ சில காலங்கள் தள்ளி வைக்கப்படுகிறான். அது மட்டுமன்றி மனைவி குழந்தையை பிரசவிக்கும்போது கணவன் சுறுசுறுப்பான வேலைகளிலிருந்து விலகியிருந்து ஒரு நோயாளி போல் உணவு உட்கொண்டு தன் மனைவி கடைபிடிக்கும் அனைத்து உணவு பழக்க வழக்கங்களை கணவன் என்ற முறையில் கடைபிடிக்கிறான். இவ்வுறவு முறைக்கு கணவனும் மனைவியும் மட்டுமே உட்படுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறாக கின்ஷிப் என்பது உறவினருக்கு இடையில் என்னென்ன பங்கினை ஆற்ற வேண்டும் என்ற உறவுகளை நிர்வகிப்பதே உறவு முறையின் பயன்பாடுகளாகும்.